மத்திய பிஜேபி அரசு கொண்டு வர துடிக்கிற மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் அகில இந்திய ரீதியிலே அனைத்து மாநிலங்களிலும் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தமிழகத்திலே சென்னையிலே ஆட்டோ தொழிலில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்களும் அந்த வேலைநிறுத்தத்தை முழுமையாக ஆதரிப்பது என்றும் அந்த வேலைநிறுத்தத்தில் பங்கெடுப்பது என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நாளைய தினம் வந்து சென்னை நகரிலே ஆட்டோக்கள் எந்த ஆட்டோவும் ஓடாது, பள்ளி வாகனம் உட்பட அனைத்து ஆட்டோக்களும் இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சாலை போக்குவரத்து மசோதா என்கிற முறையிலே இன்றைக்கு இந்த தொழிலையே, சாலை போக்குவரத்து தொழிலையே மத்திய அரசு ஒரு கார்பரேட் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மசோதா மக்கள் விரோத மசோதா, தொழிலாளர்கள் விரோத மசோதா. இந்த மசோதாவை அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போன்று இன்சூரன்ஸ் கட்டணம் 300 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக சாலை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருக்கிறது. அந்த உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். இதே போன்று மத்திய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் இந்த தொழிலை பாதிக்கிறது, மாநில அரசினுடைய நடவடிக்கைகளும் பாதிக்கிறது. ஜிபிஆர்எஸ் மீட்டர் தருவதாக மாநில அரசு பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறது. இதுவரை இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அப்படிப்பட்ட மீட்டர் வழங்கப்படவில்லை. அதையும் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை என்பது பன்மடங்கு உயர்த்தப்படுகிறது. எந்த நாட்டிலும், நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற பல நாடுகள் இருக்கிறது, இலங்கை இருக்கிறது, நேபாள் இருக்கிறது, பங்களாதேஷ் இருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கிறது, எந்த நாட்டிலேயும் இவ்வளவு பெட்ரோல் விலை கிடையாது. அதிக அளவு பார்த்தா அதிகபட்சம் 45 ரூபான்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் அன்றாடம் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது 80 ரூபா அளவுக்கு பெட்ரோல் இருக்கிறது, டீசலையும் நெருக்கி அந்த ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. படிப்படியாக இவ்வளவு பெட்ரோலும் டீசலும் கேஸையும் உயர்த்துவது என்பது இந்த தொழிலை கடுமையாக பாதிக்கும் என்பதால் மத்திய அரசு இத்தகைய கொள்கையை அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாடு ஒரு வரி என்று சொல்லக்கூடிய மோடி அரசு ஏன் இந்த இதுக்குள்ள அந்த ஜிஎஸ்டிக்குள்ள இந்த பொருள் மட்டும், பெட்ரோல் மட்டும் ஏன் கொண்டு வர அவர்கள் மறுக்கிறார்கள் என்பது நமக்கு புரியல. எல்லா பொருளையும் இட்லி சாப்பிட்டா கூட அந்த வரியில் போட்டு கொண்டாடுறாங்க, ஆனால் பெட்ரோல் டீசலை மட்டும் அந்த வரிக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் என்று அரசு மறுக்கிறது. இதை வந்து சரியில்லை. இதையும் அரசு அந்த வரிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பிலே நாளைய தினம் நடக்கிற இந்த வேலைநிறுத்தம் வந்து ஒரு வலுவான வேலைநிறுத்தமாக நடைபெறும். அதே போன்று ஓலா, உபேர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த நாட்டிலே வந்து உள்ளே நுழைந்து சுய தொழில்களை அழிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசோ மாநில அரசையோ கேட்டால் மோட்டார் வாகன தொழிலில் பப்ளிக் சர்வீஸில் ஓடக்கூடிய வாகனங்களுக்கு கட்டணத்தை அரசு தான் தீர்மானிக்கணும். ஆனால் இந்த ஓலா உபேருக்கு அரசு தீர்மானிப்பதில்லை, அந்த நிறுவனமே தீர்மானித்துக் கொள்கிறது. இன்றைக்கு அந்த நிறுவனம் ஒரு வாகனம் கூட இல்லாமல், வாகனம் நம்மளது, நம்ம தொழிலாளிது, ஓட்டுறவர் தொழிலாளி, ஆனால் கமிஷன் என்கிற பெயரால் 26% வரக்கூடிய வருவாயில் அந்த நிறுவனங்கள் கமிஷனாக கொள்ளையடிக்கிறது. இதனால் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு கட்டுப்படி ஆகாமல் வண்டியை ஓட்ட முடியல, ஓட்டாமல் இருக்கவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அந்த தொழிலாளர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த நிறுவனங்களை அவர்கள் நம்ம நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட வேண்டும், சுய தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நாங்கள் இணைத்து நாளைய தினம் இந்த போராட்டத்தில் நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்பது